வணக்கம் இது பரபரப்பு மீடியாவின் காலை ஆறு மணி ஐஎஸ்டி நேர செய்தி தொகுப்பு காலை செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள் நேட்டோ ரஷ்யா பேச்சுவார்த்தையில் ரஷ்ய பாதுகாப்பு உத்தரவாதங்களை நிராகரித்துள்ளது நேட்டோ மேலதிக பேச்சுவார்த்தைகளையும் நிராகரித்துள்ளது ரஷ்யா தாய்வானில் சீன ஆக்கிரமிப்பை தடுப்பதற்காக மேலதிக நிதி ஒதுக்கீட்டுக்கு அனுமதி கொடுத்துள்ளது தாய்வான் நாடாளுமன்றம் இந்திய எல்லையில் சீனாவுடன் ஒரு நேரடி மோதல் வந்தால் நாம் தான் ஜெயிப்போம் என்கிறார் இந்திய ராணுவ தளபதி இனி எமது காலை செய்தி தொகுப்பின் விரிவான செய்திகளை பார்க்கலாம் ரஷ்யாவுக்கும் நேட்டோவுக்கும் இடையே நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளின் முடிவு நாம் ஊகித்தது போலவே நடந்துள்ளது ரஷ்யாவால் கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு உத்தரவாதங்கள் ஆவணத்தில் குறிப்பிடப்பட்ட விஷயங்களை நேட்டோ ஏற்றுக்கொள்ளவில்லை அவற்றை நடைமுறைப்படுத்த முடியாது என்று கூறிவிட்டது அதே நேரத்தில் ஒரு திருப்பமாக ரஷ்யா செய்ய வேண்டிய சில காரியங்களை பட்டியலிட்டுள்ளது நேட்டோ அதில் தந்திரமான ஒரு விஷயமும் உள்ளது நேற்றைய பேச்சுவார்த்தைகள் முடிந்த பின் நேட்டோவின் பொதுச்செயலாளர் ஜென் ஜென்ஸ் நடத்திய செய்தியாளர் மாநாட்டில் நேட்டோவில் எந்த நாடுகளை இணைத்துக் கொள்வது என்பது நாம் எடுக்க வேண்டிய முடிவு என்றார் அதில் ரஷ்யா தலையிட முடியாது என்று ரஷ்யாவுக்கு கூறப்பட்டுள்ளது ரஷ்யா கூறுவதை நேட்டோ ஏற்றுக்கொள்ளாது கிழக்கு ஐரோப்பாவில் உள்ள நாடுகள் தாம் எந்த பாதுகாப்பு கூட்டணியில் இணைய விரும்புகிறார்களோ அதில் இணைவதற்கான சுதந்திரம் அவர்களுக்கு உள்ளது அந்த சுதந்திரத்தில் ரஷ்யா குறுக்கிட முடியாது என்றும் தெரிவித்தார் அவர் நேட்டோ அங்கத்துவ நாடுகளின் எல்லைகளுக்குள் நேட்டோ கூட்டுப்படைகள் இருப்பது நேட்டோவுக்கும் அந்த நாடுகளுக்கும் இடைப்பட்ட ஒப்பந்தமும் தனிப்பட்ட ஏற்பாடும் இதில் கிழக்கில் உள்ள நேட்டோ அங்கத்துவ நாடுகளும் உள்ளடங்கும் இதனால் நேட்டோ தற்போது கூட்டு ராணுவ தளத்தை அமைத்திருக்கும் எந்த நாட்டிலிருந்து வெளியேறுவது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் தெரிவித்தார் அவரது இந்த அறிவிப்பின் மூலம் ரஷ்யா கூறிய பாதுகாப்பு உத்தரவாதங்களையே நேட்டோ நிராகரித்து விட்டதையே காட்டுகிறது அவர் மேலும் தெரிவித்த போது நேட்டோவின் நிலைப்பாட்டுக்கும் ரஷ்ய நிலைப்பாட்டுக்கும் இடையே மிகப்பெரிய இடைவெளி உள்ளது அது நிரப்பப்பட முடியாத இடைவெளி அதே நேரத்தில் நேட்டோவுடன் ரஷ்யா இப்படி ஒரு பேச்சுவார்த்தையை இருப்பது ஒரு நல்ல அறிகுறி இது தொடர்பாக மேலதிக பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கும் நேட்டோ தயாராக உள்ளது என்று ரஷ்ய தரப்புக்கு கூறப்பட்டது அதுக்கு ரஷ்யா மேலதிக பேச்சுவார்த்தைகளுக்கு தாம் தயாராக இல்லை என்று பதில் கூறிவிட்டது என்று தெரிவித்தார் இதன் அர்த்தம் ரஷ்யா இனி பேச்சுவார்த்தையில் நம்பிக்கை வைக்கவில்லை இது ரஷ்யாவின் துணை வெளியுறவு அமைச்சரால் ஏற்கனவே கூறப்பட்ட விஷயம்தான் இது பற்றி அவர் கூறியபோது நாம் ஒரு தடவை நேட்டோவுடன் பேசி பார்ப்போம் அதில் பலன் ஏதும் கிடைக்கவில்லை என்றால் பேச்சுவார்த்தை நடத்துவதில் எந்த பலனும் கிடையாது அதன்பின் பின் பிரச்சனையை தீர்க்க நாம் வேறு ஒரு வழியை நாடுவோம் அது ராணுவ ரீதியான நடவடிக்கையாகவும் இருக்கலாம் என அவர் தெரிவித்திருந்தார் இப்போது நேட்டோவின் சார்பில் ரஷ்யாவுக்கு சில விஷயங்கள் கூறப்பட்டன அவற்றில் ஒன்று உக்ரைன் எல்லை அருகே ஏராளமாக குவிக்கப்பட்டுள்ள ரஷ்ய துருப்புகளை அங்கிருந்து அகற்ற வேண்டும் என்பது அது நேட்டோவால் அதற்கு முன் பல தடவைகள் கூறப்பட்டது என்பதால் அது ஒரு வளமையான விஷயம்தான் நேட்டோ கூறியுள்ள மற்றொரு விஷயம் இங்கு வித்தியாசமானது அது கொஞ்சம் தந்திரமான விஷயமும் கூட அது என்னவென்றால் மூன்று நாடுகளில் இருந்து ரஷ்ய துருப்புகள் வெளியேற வேண்டும் அந்த மூன்று நாடுகளும் தமது நாட்டிலிருந்து இருந்து ரஷ்ய இராணுவம் வெளியேற வேண்டும் என்கிறார்கள் ஆனால் ரஷ்யாவோ தொடர்ந்தும் தமது இராணுவத்தை அங்கு வைத்திருக்கிறது அந்த மூன்று நாடுகளும் ஜோர்ஜியா மொல்டோவா உக்ரைன் அந்த மூன்று நாடுகளும் ரஷ்ய துருப்புகள் தமது நாட்டில் இருக்கக்கூடாது என்று கூறுகிறார்கள் என்பதே அந்த தந்திரமான விஷயம் இந்த மூன்று நாடுகளிலும் ரஷ்ய ராணுவம் இருக்கிறது என்றும் கூறலாம் இல்லை என்றும் கூறலாம் ரஷ்யாவின் நோக்கில் அந்த மூன்று நாடுகளிலும் ரஷ்ய ராணுவம் இல்லை நேட்டோவின் நிலைப்பாட்டில் அந்த மூன்று நாடுகளிலும் ரஷ்ய ராணுவம் இருக்கிறது ஜோர்ஜியாவிலிருந்து ரஷ்ய ராணுவம் வெளியேற வேண்டும் என நேட்டோ கூறுவது அப்காசியா பற்றியது அப்காசியா என்பது ஜோர்ஜியாவிலிருந்து பிரிந்து தம்மை ஒரு தனி நாடாக அறிவித்துக் கொண்ட பகுதி அதை உலக நாடுகள் அங்கீகரிக்கவில்லை என்பது வேறு விஷயம் அவர்கள் ஜோர்ஜியாவிலிருந்து பிரிவதற்கு உதவியது ரஷ்ய ராணுவம்தான் இப்போது தம்மை அப்காசியா குடியரசு என்று அழைத்துக் கொள்ளும் அந்த நாட்டுக்குள் ரஷ்ய ராணுவத்தளம் அமைக்க இடம் கொடுத்துள்ளார்கள் அதே நேரத்தில் நேட்டோவை பொறுத்தவரை அந்த இடம் ஜோர்ஜியா நாட்டின் ஒரு பகுதிதான் இதனால் அங்கு ரஷ்ய ராணுவம் இருப்பது ஜோர்ஜியாவில் ரஷ்ய ராணுவம் இருப்பது போன்றது இதனால் ரஷ்ய ராணுவம் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என நேட்டோ கூறுகிறது மோல்டோவா பற்றி குறிப்பிடுவதும் இதே போன்ற ஒரு விஷயம்தான் அந்த நாட்டிலிருந்து ரஷ்ய உதவியுடன் டிரான்செஸ்ட்ரியா என்ற ஒரு பகுதி பிரிந்து தம்மை ஒரு தனி நாடு என்று கூறுகிறார்கள் அவர்கள் பிரிவதற்கு உதவியதும் ரஷ்ய ராணுவம்தான் தான் அங்கும் ஒரு ரஷ்ய ராணுவ தளம் உள்ளது மூன்றாவது உக்ரைன் பற்றி கூறுவது கிரிமியா பகுதி பற்றி நேட்டோவை பொறுத்தவரை கிரிமியா உக்ரைனுக்கு சொந்தமானது இதனால் அங்கிருந்து ரஷ்ய ராணுவம் வெளியேற வேண்டும் என்று நேட்டோ கூறுகிறது ரஷ்யா நேட்டோவுக்கு சில விஷயங்களை கூறியது போல நேட்டோ ரஷ்யாவுக்கு சில விஷயங்களை கூறியதுடன் தான் நேற்றைய பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்தது இது ஏட்டிக்கு போட்டி விளையாட்டு மேலதிக பேச்சுவார்த்தைகளுக்கு இடமில்லை என்று கூறிய ரஷ்யா அடுத்து என்ன செய்ய போகிறது தாய்வான் நாடாளுமன்றம் தேசிய பாதுகாப்புக்காக மேலதிகமாக எட்டு புள்ளி ஆறு பில்லியன் டாலர் நிதி ஒதுக்கீடு செய்வதற்கு ஏகமனதாக அனுமதி அளித்துள்ளது இந்த மேலதிக தொகையையும் சேர்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான அவர்களது பாதுகாப்பு நிதி ஒதுக்கீடு பதினேழு பில்லியன் டாலர் இந்த மேலதிக நிதி ஒதுக்கீட்டில் அவசர கதியில் அதிக எண்ணிக்கையில் ஏவுகணைகளை வாங்குதல் அதிக எண்ணிக்கையிலான சிறு கப்பல்களை கட்டுதல் ஆகியவற்றுக்கு அந்த பணம் செலவு செய்யப்படும் இந்த நிதி ஒதுக்கீட்டை அமெரிக்கா வரவேற்றுள்ளது அமெரிக்கா நீண்ட காலமாக தாய்வானுக்கு கூறும் ஒரு விஷயம் தாய்வான் கடந்த காலத்தில் செய்தது போல சம்பிரதாயமான ராணுவ ஏற்பாடுகளை செய்யக்கூடாது தாய்வான் முழுவதிலும் சிறிது சிறிதாக பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அதற்கு காரணம் சீனா தாய்வானை கைப்பற்ற நினைத்தால் குறிப்பிட்ட ஒரு இடத்தில் தான் தாக்குதல் நடத்துவார்கள் என்றில்லை தாய்வானின் வெவ்வேறு பகுதிகளிலும் ஒரே நேரத்தில் தாக்குதல்களை நடத்த திட்டமிடலாம் இந்த காரணத்தால் சம்பிரதாயமான அளவில் பெரிய ராணுவ ஏற்பாடுகளை செய்யாமல் நாடு முழுவதிலும் பரவலான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பது அமெரிக்காவில் கூற்று அமெரிக்கா நீண்ட காலமாக சொல்லியும் தாய்வான் இதை கொள்கை அளவில் ஏற்றுக்கொள்ளவில்லை இப்போதுதான் முதல் தடவையாக ஏற்றுக்கொண்டுள்ளது தாய்வான் பாதுகாப்பு அமைச்சு சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கை ஒன்று அமெரிக்கா சொல்லியதை அவர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள் என்பதை காட்டியது அந்த அறிக்கையில் அவர்கள் சீனா தாய்வானை முழுமையாக கைப்பற்ற திட்டமிட்டால் அவர்களது துருப்புகள் துறைமுகங்களிலும் விமானங்களிலும் ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த வெவ்வேறு இடங்களிலும் தரையிறக்கப்படுவார்கள் அதை தடுக்கும் விதத்தில் அல்லது கடினமாக்கும் விதத்தில் ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது அதற்காக அதிக எண்ணிக்கையிலான சிறு ஏவுகணைகள் தாய்வானின் கரையோரப் பகுதி முழுவதிலும் இயக்கும் விதத்தில் சிறு கப்பல்கள் தேவை என்றும் தாய்வான் பாதுகாப்பு அமைச்சு கணித்திருந்தது அதற்காகத்தான் இந்த மேலதிக நிதியொதுக்கீடு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே ஒரு நிஜமான போர் ஏற்பட்டால் இந்திய பகுதியில் நாம் நிச்சயம் வெற்றியடைவோம் என இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் எம் எம் நரவானே தெரிவித்துள்ளார் இந்திய எல்லை முழுவதிலும் ஒரு நேரடி மோதலை சமாளிப்பதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் நாம் செய்துள்ளோம் இதனால் அங்கு ஒரு போர் ஏற்பட்டால் எமது வெற்றி உறுதியானது என்று அவர் தெரிவித்தார் அதே நேரத்தில் இரு நாடுகளுக்கு இடையில் உள்ள எல்லை பிரச்சனை ஒரு பூராக மாறுவது இறுதி கட்டத்தில் தான் என்றும் அவர் கூறினார் ஒரு போர் ஏற்படுவதற்கு முன் எல்லை பிரச்சனையை தீர்ப்பதற்கு வெவ்வேறு விதமான முயற்சிகள் செய்யப்படும் ராஜதந்திர ரீதியிலான முயற்சிகள் ராணுவ ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் இவையெல்லாம் நடத்தப்பட்டு அதனால் பலன் ஏற்படாமல் எல்லை பிரச்சனை தொடர்ந்தால் இறுதிக்கட்டத்தில் தான் ஒரு போர் ஏற்படும் என அவர் தெரிவித்தார் அவர் தெரிவித்த மற்றொரு விஷயம் இந்திய எல்லையில் சீனா ஊடுருவது அல்லது ஆக்கிரமிப்பது இந்திய இராணுவத்தால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விஷயம் அவர்களால் அப்படி செய்ய முடியாதபடி நாம் ஏற்பாடுகளை செய்துள்ளோம் தற்போதுள்ள நிலையில் எமது எல்லையில் எந்த மாற்றமும் ஏற்பட வாய்ப்பு இல்லை இந்திய எல்லைக்குள் சீனா ஆக்கிரமிப்பு செய்யலாம் அந்த சாத்தியமே கிடையாது அப்படியான நிலைப்பாட்டை நாம் எடுத்துள்ளோம் என்று தெரிவித்தார் அவர் எல்லையில் இருதரப்பாலும் செய்யப்படும் ஏற்பாடுகள் பற்றி அவர் குறிப்பிட்ட போது சீனா ஏராளமான எண்ணிக்கையில் துருப்புகளை அங்கு கொண்டு போய் இறக்கியுள்ளது அது தவிர அவர்கள் எல்லை பகுதியில் ராணுவ ரீதியான கட்டமைப்புகளை நிரந்தரமாக உருவாக்குகிறார்கள் அதை வைத்து பார்க்கும்போது அங்கு அவர்கள் நிரந்தரமாகவே இராணுவத்தை நிறுத்தி வைத்திருக்க திட்டமிடுகிறார்கள் என்ற தோற்றம் ஏற்படுகிறது அல்லது அதற்கு வேறு ஒரு சாத்தியமும் உண்டு தற்போது லடாக் எல்லை பகுதிக்கு வந்துள்ள அவர்கள் பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முடிந்து தமது துருப்புக்களை திரும்ப அழைத்துக் கொள்ளலாம் அதன்பின் காலப்போக்கில் மீண்டும் ஒரு தடவை லடாக் எல்லை பகுதியை அவர்கள் கைப்பற்ற திட்டமிட்டால் புதிதாக கட்டமைப்புகளை செய்ய தேவையில்லை ஏற்கனவே செய்யப்பட்ட நிரந்தர கட்டமைப்புகளை அந்த சந்தர்ப்பத்திலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று கூறிய இந்திய ராணுவ தளபதி எம் எம் நரவானே சீன ராணுவம் அங்கு நிறுத்திக் கொள்ள துருப்புக்களின் எண்ணிக்கையில் நாமும் எமது துருப்புக்களை அங்கு நிறுத்திக் கொள்ளோம் அவர்களைப் போலவே நாமும் நிரந்தர உட்கட்டமைப்பு வசதிகளை அங்கு ஏற்படுத்திக் என்று தெரிவித்தார் செலவு அதிகமான இந்த எல்லை இராணுவ நடவடிக்கை தற்போதைக்கு முடியப் போவது இல்லை நீங்கள் பார்த்தது பரபரப்பு மீடியாவின் காலை ஆறு மணி ஐஎஸ்டி நேர செய்தி தொகுப்பு எமது அடுத்த செய்தி தொகுப்பு இந்த பிற்பகல் இரண்டு மணி ஐஎஸ்டி நேரத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்